பெரியவங்க நெல்லும் சொல்லும் ஒன்றும்பாங்க. ஒரு நல்ல நெல்லை ஒரு நல்ல மண்ணில் விதைச்சா அது 100 மடங்கு பெருகுமா. அந்த மாதிரி ஒரு நல்ல சொல்ல உங்களை மாதிரி படிக்கிற பசங்கிட்ட சொன்னால் அது 100 மடங்கு பெருகும்னு தோணுச்சு. அதனால தான் அவங்க கூப்பிட்ட உடனே இங்கே வரதுக்கு ஒத்துக்கிட்டேன். பொதுவாக நம்ம குழந்தைங்கக்கிட்ட நீ இன்ஜினியர் ஆகிறியா, டாக்டர் ஆகிறியா, கலெக்டர் ஆகிறியான்னு கேட்டுட்டு விவசாயத்தை ஒரு ஆப்ஷனாக கூட கொடுக்கறது இல்லை. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பா, நீ இன்ஜினியர் ஆகிறியா, டாக்டர் ஆகிறியா, கலெக்டர் ஆகிறியா, இல்லை விவசாயி ஆகிறியான்னு கேட்டாங்க. நான் அப்போவே விவசாயின்னு சொன்னேன். அதனால் இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்த அப்பாவுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்படி விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லி சொல்லியே பார்க்க முடியாம முதுகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டாங்க. இது புரியாம நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில பேர் இதை புரிஞ்சு ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண வந்தா அவனையும் பொழைக்க தெரியாதவன் சொல்ற அறியாமை இருக்கு. ஒரு சிலருக்கு விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணே தரக்கூடாதுங்கிற பிற்போக்குத்தனம் இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் படிச்சவனும் சேர்ந்துதான் விவசாயம் பார்க்கறான். ஆனா இந்தியாவில மட்டும்தான் படிச்சவன் விவசாயம் பார்க்க கூடாது, படிக்காதவன் மட்டும்தான் விவசாயம் பார்க்கணுங்கிறது தலையெழுத்தா போச்சு. நான் விவசாயத்தையும் விவசாயியும் தூக்கி பேசுறதுக்காக இங்க வரல. ஆனா நான் ஏன் பேசுறேன்னா, மீத்தேன் எடுக்கிறேன், பீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு விவசாயத்தையும் விவசாயியும் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே கிளம்பி இருக்கு. மாமா வீட்டுக்கு ரைடு வந்துட போகுது. பணக்காரங்க டயட்டும் ஏழையுடைய பட்னியும் என்னைக்கு வேற வேறன்னு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தான் விவசாயம் பார்க்க வச்சுட்டு அவங்கள ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட வச்சது எவ்வளவு பெரிய தேசிய குற்றம்னு உங்களுக்கு புரியும். ஐயோ தேச துரோகம் சொல்லி உள்ளதுக்கு போட்டு போறாங்க மாமா. எதுக்கு பயப்படுறீங்க? நாங்கள் ஏங்க சும்மா இருங்கங்க. நம்ம நம்மாழ்வாரையா சொன்னது மாதிரி பசுமை புரட்சின்னு ஆரம்பிச்சதுல இன்னைக்கு பசுமையும் இல்லை புரட்சியும் இல்லை. மக்கள், அரசு, விஞ்ஞானிகள் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்தா தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். என்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தையும் அரசியலையும் ஒரு ப்ரொஃபஷனாக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசாகும். ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட் மார்க்கெட் வரணும். அப்போ தான் விவசாயியோட தற்கொலை குறையும். இன்னைக்கு ஒரு விவசாயியோட சாவு, நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோட சாவு. அது சரி, விவசாயிங்க நாமே எங்கே சாகணும்? மானம் கெட்டவளம் உயிரோட வாழும்போது நாமே சாகணும். படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில் எத்தனை பேர் விவசாயம் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. இதெல்லாம் நீங்கள் கைத்தட்டணுங்கிறக்காக சொல்லலை, நாமெல்லாம் கையேந்திரக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன். வருங்கால விவசாயிகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.